ஹலோ வியூவர்ஸ், நான் மணி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இப்போ கரண்ட் ஜென்ரேஷனில் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம படிக்கிறோம், இப்போ எக்ஸாம் எழுதும் போகும்போது அதை வந்து மறந்துடுறோம். மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் வந்து மறந்துடுறாங்க. நம்ம ஒழுங்காக தான் படிக்கணும், ஆனால் நிறைய பேர் சொல்லி கேட்டுப்பட்டுருப்பீங்க, நான் ஒழுங்காக தான் படித்தேன் படித்தேன், வந்து எக்ஸாம் எழுதும் போது வந்து ஒன்றும் ஞாபகம் மாட்டுது, நான் மறந்துட்டேன், அந்த மாதிரி சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. படிச்சிருப்பான், ஆனால் வந்து எக்ஸாம் எழுதும் போது வந்து ஞாபகம் வராது. ஸோ வந்து மெமரி பவர் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், அதாவது இம்ப்ரூவ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு 6 டிப்ஸ் வந்து இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை பண்ணிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன், உங்களுக்கு வந்து கொஞ்சம்னாச்சும் ஞாபகம் இருக்கும், மறக்கிறதுக்கு கொஞ்சம் சான்சஸ் இல்லை. ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பாருங்கள். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தோம்னா, செல்ஃப் திங்கிங், சுய சிந்தனை வந்து எல்லாத்துக்கும் இருக்கணும். அதாவது இப்போ ஒரு டாபிக் எடுத்து படிக்கிறோம்னா அதை ஏன் படிக்கிறோம், அதில் என்ன கண்டென்ட் இருக்குது, அதில் என்ன சொல்லியிருக்காங்க, இதை நாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணுங்கள். அப்போ ஒரு டாபிக் இருக்குன்னா அதில் வந்து ஹார்ட் பீஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது ஒரு பேராகிராஃப் இருக்குன்னா அதில் வந்து ஹார்ட் கண்டென்ட் என்ன இருக்குது அப்படின்ட்டு ஒரு செல்ஃப் திங்கிங் பண்ணுங்கள். அதை ஒழுங்காக படித்து பாருங்கள், ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சி இதை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிடிச்சி பண்ணால் மட்டும்தான் அதை வந்து ஃபுல் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியும், செல்ஃப் திங்கிங்கும் இருக்கும். ஸோ வந்து செல்ஃப் திங்கிங் வந்து ஃபஸ்ட் வழி. நீங்கள் வந்து சுயசிந்தனை வந்து கன்ஃபார்ம் இருக்கணும். நம்ம எதுக்கு படிக்கிறோம்னு தெரியாமே படித்தோம்னா ஒன்றும் நிற்காது மண்டையில். செகண்ட் வழி என்னென்னு பார்த்தோம்னா, இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஒரு தேசிய தலைவரை பற்றி படிக்கிறீங்கன்னா அதை இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்ற ஒரு ஆர்வம் இருக்கணும். அதாவது இவர் யார் அப்படின்ட்டு ஒரு இவர் யார் இவர் இவரை பற்றி நான் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். அப்படின்னா மட்டும்தான் உங்களால் வந்து ஒரு கண்டென்ட்டை வந்து மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இது வந்து ரெண்டாவது வழி. மூணாவது வழி என்னென்னு பார்த்தோம்னா, கான்சன்ட்ரேஷன். கான்சன்ட்ரேஷன்ன்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் விஷயம். நீங்கள் வந்து எவ்வளோ தான் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், செல்ஃப் திங்கிங் இருந்தாலும், ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே, அதாவது மனுஷனோட அதாவது ஹியூமன் அதாவது ஹியூமன் ஃபேக்ட்ஸ் வந்து ஃபேக்ட்ஸ் படியே வந்து ஒரு விஷயத்தை வந்து ஒரு ரொம்ப நேரத்துக்கு மேலே வந்து நீங்கள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். அது வந்து உங்களுக்கு பிடிச்ச விஷயமாக இருந்தாலும் சரி. இப்போ கான்சன்ட்ரேஷன் வந்து எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம்னா, ஒரு சில வழிகள் இருக்குது. இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒக்கி போடுங்க, அதாவது இந்த மாதிரி தோப்புக்காரன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ஸ்கூல் டேஸ் எல்லாம் பண்ணியிருப்பீங்க, அது வந்து ஒரு பெஸ்ட்டு. இது கொஞ்ச நேரம் வாக் பண்ணுங்கள், அது ஒரு கொஞ்ச தூரத்துக்கு வந்து நடந்துட்டு வாங்க. அது படிக்கும்போது சொல்கிறேன், எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் படிச்சுட்ருப்பீங்களா, அப்போ தொடர்ந்து வந்து படிக்க தேவையில்ல. கொஞ்ச நேரம் வாக் போயிட்டு வாங்க, கொஞ்ச நேரம் ரெஃப்ரெஷ் ஆகுங்க. அப்புறமேட்டு கொஞ்சம் கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக வந்து அந்த டாப்பிக்லேயே இருக்கும். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, அதாவது நாலாவது வழி என்னென்னு பார்த்தோம்னா, திருவள்ளுவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது நம்மகிட்ட வந்து திருட முடியாத ஒரு செல்வம் என்னென்னு பார்த்தோம்னா, கல்வி செல்வம், அதாவது நம்மளோட அறிவு. இந்த அறிவை வந்து நீங்கள் அதாவது எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் சரி, நீங்கள் மற்றவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தீந்துடும், அதாவது காசாக இருந்தாலும் சரி, ஃபார் எவ்ரி திங். ஆனால் வந்து உங்களோட நாலேஜ் மட்டும் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா இம்ப்ரூவ் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் தவிர வந்து உங்களுக்கு வந்து குறையாது, டிக்ரீஸ் ஆகாது. ஸோ வந்து நாலாவது வழி இப்போ உங்களுக்கே புரிஞ்சுருக்கோம். நாலாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா, நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து ஒரு டாப்பிக்கை பற்றி படிக்கிறீங்கன்னா அதை பற்றி அதை அந்த விஷயத்தை வந்து ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணலாம். அதாவது காலேஜ் டேஸ்லாம் நீங்கள் பண்ணியிருப்பீங்க, அதாவது நீங்கள் ஒரு ஒரு டாபிக் படிப்பீங்க, அந்த டாப்பிக்கை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணீங்க, அவங்க வந்து அதை கேட்டு போய் எழுதுவாங்க. அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து அந்த ஒரு டாப்பிக்கை வந்து நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டோட படிக்கிறீங்கன்னா அதை வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே வச்சுக்காமல் ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும், அதாவது உங்களை வந்து மைண்டுக்கு நீங்கள் ஞாபகப்படுத்தாமே அதுவே உங்களுக்கு ஞாபகம் வரும். நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதும் போதும் சரி, நீங்கள் வந்து ஒரு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி, அதாவது அந்த டாப்பிக் பற்றி நீங்கள் மற்றவங்களுக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போதும் சரி, உங்களுக்கு வந்து அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணாமே உங்களுக்கு வந்து அந்த அதாவது நான் அதை பற்றி நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க. அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். அதாவது நீங்கள் ஷேர் பண்ணுறது, அதாவது நீங்கள் அந்த டாபிக் பற்றி நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா அந்த அந்த விஷயத்தை வந்து ஒரு 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். அஞ்சாவது விஷயம், அதாவது அஞ்சாவது வழி என்னென்னு பார்த்தோம்னா, யோகா. யோகா வந்து ஒரு பெஸ்ட்டு வேன்னு சொல்லலாம், பெஸ்ட் வே ஆஃப் இன்க்ரீஸ் மெமரி பவர். இது வந்து அதாவது மைண்டுக்கு மட்டும் இல்லை, உடம்புக்கும் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. ஹார்ட் வந்து ஹெல்த்தியாக இருக்கும், எல்லாமே வந்து ஹெல்த்தியாக இருக்கும். யோகா வந்து ஒரு ஒன் டேக்கு வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுது, அதாவது மார்னிங் சரி ஈவினிங் சரி. யோகா பொறுத்தவரையில் நீங்கள் வந்து மார்னிங் பண்ணலாம், ஈவினிங் பண்ணலாம், ஒரு 10 மினிட்ஸ் வந்து இதுக்காக ஒதுக்கி நீங்கள் வந்து யோகா பண்ணலாம். அது வந்து உடம்புக்கும் சரி மைண்டுக்கும் சரி கொஞ்சம் ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டை கொடுக்கும்.
ஆறாவது விஷயம் என்னென்னு பார்த்தோம்னா தியானம். தியானம் வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு மைண்டை வந்து ஒரு பீஸ்ஃபுல் ஸ்டேஜுக்கு வந்து கொண்டு போயிடும். ஜஸ்ட் ஒரு 1 டேக்கு வந்து ஒரு 5 மினிட்ஸாவது தியானம் பண்ணுங்கள். தியானம்னா வந்து நீங்கள் வந்து அமைதியாக, அதாவது என்ன சொல்கிறது, அமைதியான பிளேஸில் பண்ணணுன்னா தேவையில்ல. ஒரு கிளாஸாக இருந்தாலும் சரி, ஒர்க் பிளேஸாக இருந்தாலும் சரி, ஒரு கண்ணை மூடிட்டு ஒரு இந்த மாதிரி பண்ணுங்கள், இந்த மாதிரி கை வச்சுக்கோங்க. இந்த ரைட், அதாவது லெஃப்ட் சைடு வந்து மூச்சு இழுத்துட்டு ரைட் சைடு விடுங்க, அதாவது ஒரு 10 டைம்ஸு, அதாவது கண்ணை மூடிட்டு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு இந்த சைடு வந்து மூச்சு இழுத்துட்டு, அதாவது ரைட் சைடு மூச்சு இழுத்துட்டு லெஃப்ட் சைடு வந்து ஒரு 10 டைம்ஸ் விடுங்க. அதாவது நல்லா ப்ரீத் பண்ணணும், நல்லா வந்து அன்ப்ரீத் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு 10 டைம்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து மைண்டில் இருக்கிற எல்லா இது வந்து ரிலீஸ் ஆகி, அதாவது எல்லாமே ரிலாக்ஸ் ஆகி, அதாவது பாடி ஃபுல்லாக வந்து ரிலாக்ஸ் ஆகி, ப்ளட் சர்க்குலேஷன் வந்து நார்மல் ஆகி, உங்களுக்கு வந்து மைண்ட் வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் ஒரு எந்த வேலையை பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டோடு பண்ணுவீங்க, ஃபுல் கான்சன்ட்ரேஷனோடு பண்ணுவீங்க, உங்களோட மெமரி பவரும் வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லவ் யூ ஆல். பாய்.